வணக்கம். டிஎன் செய்திகளுக்காக இணைந்திருப்பது பாரதி ரவிச்சந்திரன். ஜெயங்கொண்டம் அருகே இன்ஸ்டாகிராம் காதல் திருமணத்தில் முடிந்ததால் பெண்ணின் குடும்பத்தினர் பிரித்து விடுவார்களோ என்ற பயந்து அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் தஞ்சமடைந்தன காதல் ஜோடிகள். இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள சுத்தமல்லி கிராமம் குட்டைய தெருவை சேர்ந்த சேகர் என்போரின் மகன் சரத்குமார், வயது 22. இவர் ஐடி படித்துவிட்டு படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு டிரைவராக பணிபுரிந்து வருகிறார். சிறுகடம்பூர் கிராமம் வடக்கு தெருவை சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவரது மகள் ரவினா, வயது 19. அரியலூர் அரசு கல்லூரியில் முதலாம் ஆண்டு BA ஆங்கிலம் பயின்று வருகிறார். சரத்குமார், ரவினா ஆகிய இருவருக்கும் இன்ஸ்டாகிராமில் பழக்கம் ஏற்பட்டு அது நாளடைவில் காதலாக மாறியது. கடந்த 6 மாதம் காலமாக காதலித்து வந்துள்ளனர். இவர்களின் காதல் விவகாரம் ரவினாவின் குடும்பத்தினருக்கு தெரிய வந்துள்ளது. காதலுக்கு பெண்ணின் குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் கடந்த 25ஆம் தேதி சரத்குமார், ரவினா ஆகிய இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி திருச்சியில் உள்ள ஒரு அம்மன் கோவிலில் வைத்து காதல் ஜோடிகள் திருமணம் செய்து கொண்டனர். திருச்சி அருகே உள்ள வெள்ளலூரில் சரத்குமாரின் பெரியப்பா வீட்டில் தங்கியுள்ளனர். இந்நிலையில் பெண்ணை காணவில்லை என பெண்ணின் தாயார் செந்தமிழ் செல்வி இரும்பலிக்குறிச்சி போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பெயரில் போலீசார் தேடி வந்த நிலையில் பெண்ணின் குடும்பத்தினரின் பேச்சை கேட்டு பிரித்து விடுவார்களோ என்ற எண்ணிய காதல் ஜோடிகள் பாதுகாப்புக்காக ஜெயங்கொண்டம் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். இது குறித்து அனைத்து மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுமதி காதல் ஜோடிகளின் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் இரு குடும்பத்தினரையும் சமாதானம் செய்து வைத்த போலீசார் கல்லூரி மாணவி ரவினா காதல் கணவன் சரத்குமார் குடும்பத்தினருடன் அனுப்பி வைத்தனர். இதில் பெண்ணின் தாயர் செந்தமிழ் செல்வி, தாய் மாமன் பழனிவேல் ஆகியோர் தங்கள் பேச்சை கேட்காத பெண் தேவையில்லை என போலீசாருடன் சண்டையிட்டு கோபத்துடன் திரும்பிச் சென்றனர். இதனால் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன். Thank you.